இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பசுமை குடியல் வந்து பக்கத்து தோட்டத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த பசுமை குடியல் வந்து அவர் 1/2 ஏக்கரில் பசுமை குடியல் அமைச்சு அதுக்குள்ளே வெள்ளரிக்காய் செடி வளர்த்துட்டுருக்காரு. வெள்ளரிக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு 3000 செடியை வச்சு அவர் வளர்த்துட்டுருக்காரு. இப்போ அவங்க என்ன வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னா, மீன் வலை நெட் இருக்குதுல்ல, அந்த நெட்டை கீழே இறக்கிட்டுருக்காங்க. எதுக்குன்னா, வெள்ளரிக்காய் செடியோட கொடியை மேலே ஏற்றிவதற்காக அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அந்த வெள்ளரிக்காய் வந்துச்சுன்னா அவர் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் மூலயமா அவர் சேல்ஸ் பண்ணிகிட்டு. இது எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, இது காய்கறி மார்க்கெட் மாதிரி தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட் போகும். இது கேரளாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறதுனால, இப்போ கேரளாவில் மழை வேணுச்சுன்னா ரேட் கம்மியாகும், வெயில் அடிச்சுன்னா ரேட்டு அதிகமாகும். அதனால் இது காய்கறி மார்க்கெட் மாதிரி தான் ரேட்டு போய்